ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கடலை மிட்டாய் ஏன் வந்து ஒரு சிறந்த ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கடலை மிட்டாயில என்னென்ன சத்துக்கள் இருக்கு, அது நம்ம உடலுக்கு என்ன விதமான ஒரு பலனை கொடுக்குது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இனி இன்றைய காலகட்டத்துல ஸ்நாக்ஸ் அப்படிங்கிற பேர்ல எதை எதையோ வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம், நம்மளும் சாப்பிட்றோம். இதெல்லாம் வந்து உடலுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு கூட நம்ம யாரும் கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்ல. அது மட்டும் இல்ல, முந்திரி, பாதாம், பிஸ்தா போன்றவற்றில சத்து அதிகம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையில உடலுக்கு அனைத்து நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய, நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கக்கூடிய ஒரு எளிய விலை குறைவான ஸ்நாக்ஸ் அப்படின்னாக்கா அது வந்து நம்ம கடலை மிட்டாய் தான். இதுல கடலையும் வெல்லமும் சேர்ந்து ஒரு அருமையான சுவையை தருது. அது மட்டும் இல்ல, பல மருத்துவ நன்மைகளையும் நமக்கு அள்ளி கொடுக்குது. தொடர்ந்து இதை வந்து பார்க்கலாம், என்னென்ன மாதிரியான ஒரு சத்துக்கள் இருக்கு, அதனால நமக்கு என்ன பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக வேர்க்கடலை வந்து பித்தம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனோட வந்து நம்ம வெல்லம் சேர்க்கும் பொழுது அந்த பித்த சேர்க்கையே சீர் செஞ்சிடும். அது மட்டும் இல்ல, கடலையும் வெல்லமும் சேர்ந்து புரதம், இரும்பு, செலினியம் மற்றும் பல சத்துக்கள் கொண்ட ஒரு சிறந்த ஸ்நாக்ஸ் ஆக இருக்குது. பொதுவா கடலை மிட்டாயில சேர்க்கப்படக்கூடிய நிலக்கடையில கார்போஹைட்ரேட் நார்ச்சத்தும் வந்து கரையக்கூடிய நல்ல கொழுப்பு தான் இருக்கு. புரோட்டீன், விட்டமின்கள், இரும்பு சத்து, கால்சியம், துத்தநாகம், மேக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் மற்றும் நம் உடலுக்கு தேவையான அத்தியாவசிய சத்துக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலக்கடையில இருக்கு. அதே போன்று வெள்ளத்துல பல்வேறு சத்துக்களும் வந்து இரும்பு சத்தும் கால்சியம் அபரிமிதமா இருக்கு. மேலும் நிலக்கடையில உள்ள விட்டமின் பி உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கக்கூடியது. தசைகளினுடைய வலிமைக்கும் இது உதவுது. உடலின் வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்குது. அது மட்டும் இல்ல, இதுல இருக்கக்கூடிய விட்டமின் B3 மூளையினுடைய செயல்பாட்டை தூண்டுவதோடு நினைவாற்றலையும் அதிகரிக்க உதவுது. எனவேதான் வந்து கடலை மிட்டாயை குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸா கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்ல, நிலக்கடலையை தொடர்ச்சியா சாப்பிட்டு வர்றதுனால இதய நோய் பாதிப்புகள் ஏற்படும் வாய்ப்புகளும் வந்து குறைவாகுது. இதுல உள்ள நல்ல கொழுப்பு சத்தான மோனோ அன்சாச்சரேட் போலிக் அமிலம் போன்றவை வந்து இதய வாழ்வுகளை பாதுகாக்குது. அந்த வகையில கடலை மிட்டாய் சாப்பிடும் பொழுது இந்த நன்மைகளை இயல்பாகவே கிடைச்சிரும். அது மட்டும் இல்ல, நிலக்கடலையில அதிக அளவு புரோட்டீன் இருக்கு. சோயாபீன்ஸுக்கு அடுத்து தரமான உயர்ந்த புரதம் வேர்க்கடலையில தான் இருக்கு. முட்டையில இருக்கிறத விட 2.5 மடங்கு அதிகமான புரதம் நிலக்கடலையில நமக்கு கிடைக்குது. அதாவது இறைச்சி உணவுகளுக்கு நிகரான சத்துக்கள் இதுல இருக்கு. மேலும் வெள்ளத்தோட சேர்ந்து இதனுடைய மருத்துவ நன்மைகள் மேலும் ரொம்பவே அதிகரிக்குது. அதே போன்றுதான் நிலக்கடலையில டிரிப்டோபான் போன்ற முக்கிய அமினோ அமிலம் வந்து இருக்குது. இந்த வகை அமினோ அமிலம் வந்து செரட்டோனின் அப்படிங்கிற ஒரு மூளையை உற்சாகப்படுத்தும் உயிர் வேதிப்பொருள் உற்பத்திக்கு பயன்படுகிறது. இந்த செரட்டோன் மூளை நரம்புகளை தூண்டுகிறது, இம்மன அழுத்தத்தையும் வந்து போக்குது. இந்த நிலக்கடலை மிட்டாயை வந்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே வந்து சாப்பிடலாம். அதே போன்று நிலக்கடலையில ஃபோலிக் ஆசிட் அதிகம் இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் அவசியம். கருப்பை சீராக செயல்படுவதன் கர்ப்பப்பை கட்டிகள்லாம் நீர்க்கட்டிகள் ஏற்படாது. கருவினுடைய மூளை மற்றும் நரம்பு வளர்ச்சி சிறப்பாக அமையும். அதிலும் இவர்கள் கடலை மிட்டாயை சாப்பிடும் பொழுது அதனுடைய பலம் வந்து பாத்தீங்கன்னா ரெட்டிப்படையும். அடுத்து நிலக்கடலையில் உள்ள பாலிஃபெனால் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் வருவதை வந்து தடுப்பதுடன் இளமையை பராமரிக்கும் உதவுது. குறிப்பாக பெண்கள் நிலக்கடலையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா அவங்களுக்கு எலும்பு தொடர்பான நோய்கள் வராம காத்துக்கொள்ளலாம். முக்கியமாக நிலக்கடலையில் உள்ள சக்திகள் ஆண்கள் பெண்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படும் வாய்ப்புகளை வந்து குறைக்கிறது. அந்த வகையில இந்த கடலை மிட்டாய் வந்து எல்லாருக்குமே வந்து மிகவும் சிறந்த ஒன்று. அதே போல நிலக்கடலையில உள்ள தாமிரம் மற்றும் துத்தநாக சத்தானது நமது உடலின் தீமை செய்யும் கொழுப்பை வந்து குறைச்சி நன்மை செய்யும் கொழுப்பை அதிகமாக்குது. மேலும் ரத்த ஓட்டமும் சீராக்குது. இதுல அதிகமான நார்ச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கலும் ஏற்படாது. பொதுவாக பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்புகள்ல தான் சத்துக்களை விட வந்து பாத்தீங்கன்னா நிலக்கடலையில சத்துக்கள் வந்து அதிகமா இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உருவாக்கும் ஆற்றலும் நிலக்கடலைக்கு தான் இருக்கு. அதனாலதான் இது ஏழைகளின் முந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அது மட்டும் இல்ல, இதனோட வெள்ளம் சேர்றதுனால நன்மைகள் நமக்கு ரெட்டிப்பா கிடைக்குது. எனவேதான் கெட்ட கொழுப்பு இல்லாத கடலை மிட்டாயை குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாம நம்ம அனைவருமே சாப்பிட்டு வந்தா பல உடல் நல நன்மைகள் வந்து எளிதா பெற முடியும். நமது பாரம்பரிய உணவான கடலை மிட்டாயை இனி அடிக்கடி சாப்பிடுங்க, நோய் இல்லாத வாழ்வை பெறுங்கள். இந்த ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கொடுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.